கருத்துரை ஆசிரியர் என்ற பெருமதிக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே உரையாற்றி அமைந்திருக்கிற கௌரவம் சுந்தரநாதன் அவர்கள் மற்றும் இந்த நாடாளுமன்றங்கள் இந்த உறுப்பினர்களே, நிர்வாகிகளே, பாதர் பள்ளி ஆசிரியர்களே, பெற்றோர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்பது பணிவான வணக்கம். பிள்ளைகளை கற்பித்தல் என்பது கற்றல் கற்பித்தல் செயற்பாடு என்பது எனக்கு வாழ்ந்த அல்ல என்ற கருத்தை. அதிலும் எந்த வகுப்பு பிள்ளைகளை கற்பிப்பது கடினம் என்று கேட்டால், பெரும்பாலான பெற்றோர்கள் எக்ஸாம்ஸ் படிக்கின்றது, யூனிவர்சிட்டியில் படிக்கிறது தான் கஷ்டம் என்று சொல்வார். ஆனால் உண்மை என்னவென்றால், அவர்களுக்கு கற்பிப்பது சுலபம் என்று தான் நான் சொல்வேன். விரிவுரை ஆற்றும் போது போயிடலாம், அதனால பேசுவது விரிவுரை தேவையான விஷயங்களும் கம்ப்யூட்டர் இல்லாதது ஒரு நாள் ரூபாய் தட்டி போட்டு தேவையான இடம் கொண்டு போய் ஒரு மணி நேரம் விரிவுரை ஆற்றி போட்டு வந்துடலாம். அது அளவுக்கு முன்மொழியில் யாரும் செய்யலாம். சின்ன பிள்ளைகளை கற்றல் கற்றுதல் செயற்பாட்டில் ஈடுபடுத்துவது ஈடுபடுவதற்கு உதவுவது மிக மிக கடினமானது. அவர்களுடைய நிலை என்று தெரிய வேண்டும், அவர்களுடைய உளவியல் பாகம் தெரிய வேண்டும், அவைய உண்மை தெரிய வேண்டும், அவைக்கு என்ன ஆசையம் தெரிய வேண்டும், அவர்களால் என்ன இயலாதது தெரிய வேண்டும், குழந்தைகளுடைய உள்ளத்தை நாங்கள் நேசிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் குழந்தைகளை கற்பிக்க முடியாது. அதிலே நாங்கள் சவரூபமாக இருந்தால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை முழுவதும் சவரியலும் ஆகிவிடும். ஆகவே இந்த பருவத்திலே, அதற்கு முந்தைய பருவத்திலே பிள்ளைகளை கற்பிப்பது மிக கடினமான விடயம் என்பதை உலகம் முழுவதும் உள்ள அறிஞர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதிலே நான் உரையே சொன்ன அந்த விஷயம், அந்த சிறுவர்களை நாங்கள் முழு மனதுடன் நேசிக்க வேண்டும், அவர்கள் ஒவ்வொரு குழந்தைகளுடைய இதயத்திற்கும் நாங்கள் வழி கண்டுபிடிக்க வேண்டும், ஆசிரியர் குழந்தைகளுடைய நெருக்கத்தை உணர வேண்டும், குழந்தைகளின் குடும்பத்தை நெருக்கத்தை சேர்ந்து அனுபவிக்க வேண்டும். அந்த செயற்பாட்டை நம்பள்ளி ஆசிரியர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு செய்கிறார்கள் என்பதையும் சரி, நான் பிரதி கல்வி படிப்பாளராக இருந்த காலத்திலே முன்மொழி ஆசிரியர்களை பயிற்சிக்கின்ற அந்த பணியில் இந்த காலம் ஈடுபட்டிருந்தேன். அப்படி இருக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்தும் எனக்கு நல்லா தெரியும். இவரை செய்ய வேண்டிய பணி எவ்வளவு பெரியது என்றதும் தெரியும். இன்றைக்கும் அந்த சவால்கள் இருக்கத்தான் செய்கின்றன. தலைவர் சொன்னது போல குறைந்த ஊதியம், பெரிய வேலை, மிக பொறுப்புள்ள வேலை. ஆயிரம் மக்கள் அதை இங்கே எல்லோரும் சொன்னது போல மைதானத்தை பார்த்து தெரிந்தது. வேலையும் பார்க்காமல், எதையும் பார்க்காமல், அவர்கள் உற்சாகமாக தங்களுடைய பிள்ளைகளினுடைய வெற்றிக்காக உழைத்திருக்கிறார், இன்றைக்கும் உழைக்கிறார். அது மனமாற பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இங்கு நடந்த நிகழ்ச்சிகள் சம்பந்தமான சொன்ன உரையாற்ற விரும்பவில்லை. நடந்த நிகழ்ச்சிகள் பொதுவாக எல்லாமே அந்த குழந்தைகளுடைய வயதுக்கும் பருவத்துக்கும் ஏற்ற விஷயங்களாக இருந்தன என்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக அந்த பிள்ளைகள் கற்றதோடும் விளையாட்டோடும் சேர்ந்து செய்கின்ற செயற்பாடுகள் இத்தகைய இடங்களிலே மிக பொருத்தமானது. நிறம் சுற்றி கொண்டு ஓடுறது, அல்லாட்டி ஏதாவது ஒன்று தொடர்பு பற்றி கொண்டு ஓடுறது, இப்படியான விஷயங்கள் ஒரு கற்றல் இருக்குது. ஆனால் அந்த கற்றலிருந்து நாங்கள் திணிக்காமல் அது ஒரு விளையாட்டு என்பது போல பிள்ளைகளை ஈடுபடுத்துவது அந்த செயற்பாடுகள் மிகவும் பாராட்டத்தக்கவை. அப்படியான விடயங்கள் கலவற்றை மைதானத்தில் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. கொடி நாட்டுதல், நீர் நிரப்புதல், இந்த நீர் நிரப்புதல் சொல்வார்கள் கலாமாம பிள்ளைகள் தண்ணீர் விளையாட கூட இல்லை. ஆனால் குழந்தை நீரிலும் களிமண்ணிலும் விளையாடும் போதுதான் நல்லளவு என்ற அந்த கொள்கை, அந்த விளையாட்டை பிள்ளை புரிந்து கொள்ளும். இல்லாட்டால் நாங்கள் ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்புல வந்து விஞ்ஞான படிப்பீங்கல, அடர்த்தியை பற்றி படிப்பீங்கல, இந்த கனடம் என்ற கான்செப்ட் அந்த என்ன கருப்பிள்ளைக்கு விளங்குறதில்லை. இதுவுமே எனக்கு தெரியும், நோய்க்குள்ள இடத்துல கனடம் இல்லை என்னென்ன சரியா தெரியும். அது சரியா தெரிய வேண்டுமானால் குழந்தைகள் இந்த பருவத்தில் தண்ணியோட மண்ணோட நிறைய விளையாட வேண்டும் என்று உலகையாளர்கள் அவர்கள் சொல்கிறார். மேலை நாடுகளிலே அந்த களிமண் வேலையும் தண்ணி விளையாட்டும் வகுப்பறையில் நிறைய நிறைய இடம்தான். ஆகவே அத்தகைய நிகழ்ச்சிகளை பார்க்க நேர்ந்தது மிக சந்தோஷமானதாக இருந்தது, மிக பொருத்தமானதாக இருந்தது. பிள்ளைகளுக்கு கழிப்பூட்டுகின்ற விடயங்கள் நான் குறிப்பாக சொல்லது பற்றிய இந்த பிள்ளைகள் இசையும் அசைவும் நிகழ்ச்சி செய்தார்கள். அதை ரசிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. நான் மிகவும் ரசித்தேன். குறிப்பாக பச்சை நீள பிள்ளைகள் அந்த நூலை செய்தார்கள்.
பச்சை பிள்ளைகளை நான் மிகவும் பாராட்டுகிறேன். அந்த படிப்பு உங்களோடு இருக்கட்டும். நீங்கள் 70 வயது வரை 80 வயது வரை கற்றீர்கள். உங்களுடைய நம்பிக்கை அதை விட எனக்கு நிகழ்ச்சி